Welcome back to JS Creation. Tamil Nadu Dr. Ambedkar Law University 5 years LLB kan admission process nadandu kondirukkar. Apply pannuvadharkana last date 31/5/2024. Apply panna virupam ullavargal www.tndalu.ac.in endra website in moolamaga apply pannalam. Tamil Nadu muluvadum 14 arasu satta kallurium 8 அரசு அங்கீகரிக்கப்பட்ட ப்ரைவேட் லா காலேஜஸும் உள்ளது. அதோடு சென்னையில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா என்ற அரசு கல்லூரியும் ஒன்று உள்ளது. இந்த அனைத்து கல்லூரிகளிலும் இடஒதுக்கீடு தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட 69% என்ற வீதத்தின் அடிப்படையிலேயே அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓசி 31%, பிசி 26.5%, பிசி முஸ்லீம் 3.5%, எம்பிசி அண்ட் டிஎன்சி 20%, எஸ்சி அதர்ஸ் 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1%. இந்த அடிப்படையில் தான் சட்டக்கல்லூரிகள் சேர்க்கை நடைபெறுகிறது. 7.5 ரிசர்வேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயுமே இருக்குது. நான் இப்போ சொன்ன எல்லா காலேஜிலுமே 7.5 ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் அந்தந்த கம்யூனிட்டிகளிலிருந்து தான் நடைபெறும். ஒரு எக்ஸாம்பிள் கூட ரிசர்வேஷன் படி எப்படி சீட் ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். சோயலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 624 சீட்ஸ் இருக்குது. இதில் 7.5 ரிசர்வேஷனுக்காக 47 சீட்டு போயிடு, பேலன்ஸ் இருக்கிறது 577 சீட்டு தான் ஓப்பன் காம்படிஷனுக்கு. இந்த ஓப்பன் காம்படிஷன் இருந்து தான் ஸ்போர்ட்ஸ் மேன் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் கோட்டா எல்லாமே இந்த ஓப்பன் காம்படிஷனில் இருந்து தான் அந்தந்த கேட்டகரிக்கு போகும். 7.5 ரிசர்வேஷன் மற்றும் ஸ்பெஷல் கேட்டகரியில் கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா அது அப்படியே ஜென்ரல் கம்யூனிட்டியில் தான் அப்படியே இருக்கும். அதாவது பிசி கம்யூனிட்டியில் 7.5 ரிசர்வேஷன் வரலைன்னா அது பிசி கம்யூனிட்டி ஜென்ரல் கோட்டாவில் தான் இருக்கும். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியில் யாராவது ஸ்போர்ட்ஸ் மேன், ஃபிசிக்கல் கேண்டிகே அப்படி யாரும் இல்லைன்னா அந்த கோட்டாவும் அந்த ஜென்ரல் கேட்டகரியில் தான் இருக்கும். சோயிலை பொறுத்தளவில் ஓசிக்கு 7.5 ரிசர்வேஷனில் 15 சீட்டு போயிடும், பேலன்ஸ் இருக்கிறது 179 சீட்டு தான் ஜென்ரல் காம்படிஷனுக்கு வரும். பிசி அதர்ஸில் 7.5 ரிசர்வேஷன் 12 சீட்டு போயிடும், பேலன்ஸ் இருக்கிறது 153 சீட்டு. பிசி முஸ்லீமுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்காக 2 சீட்டு போயிடும், பேலன்ஸ் இருக்கிறது 20 சீட்டு. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 20%, 10 சீட்டு 7.5 ரிசர்வேஷனுக்காக போயிடும், பேலன்ஸு 115 சீட்டு ஓப்பன் காம்படிஷனில் இருக்கும். எஸ்சிக்கு 7.5 ரிசர்வேஷனுக்காக 7 சீட்டு போயிடும், பேலன்ஸ் வந்து 87 சீட் இருக்கும். எஸ்சிஏக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷனுக்காக 1 சீட்டு போயிடும், பேலன்ஸ் இருக்கிறது 17 சீட். எஸ்டிக்கு 7.5 ரிசர்வேஷனில் எந்த சீட்டுமே இல்லை, ஓப்பன் காம்படிஷனுக்கு 6 சீட்டு மட்டும் இருக்குது. சோயலை பொறுத்தவரையில் பிசிக்கு டோட்டலாக 165 சீட்ஸ் இருக்குது. அதில் 7.5 ரிசர்வேஷனுக்காக 12 சீட்டு போயிடுது, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்காக 2 சீட் போயிடுது, ஃப்ரீடம் ஃபைட்டர் கோட்டாக்காக அதிலே 2 சீட் போயிடுது, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்காக 8 சீட்டு போயிடுது, ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு 2 சீட்டு போயிடுது. பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா 139 சீட்டு தான் பிசி ஜென்ரல் ரிசர்வேஷனில் இருக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் இந்த மாதிரி தனித்தனி ரிசர்வேஷன் இருக்குது. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க 31/5/2024 அப்ளை பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.